சிவராத்திரியை முன்னிட்டு சிதம்பரம் கோவிலிலும் தற்போது நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. காட்சிகளை நாம் பார்க்கிறோம். களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக நடராஜர் ஆலயத்தில் நடைபெறும் நாட்டியாஞ்சலி விழாவின் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கும் மக்கள் ஒன்று திரண்டு மகா சிவராத்திரியை கொண்டாடி வருகிறார்கள். விவரத்தோடு நமது செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தொடரலாம். பத்மபிரியா மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சிவனுக்கு உரியது சிவராத்திரியாகும், அதே போல பார்வதிக்கு உரியது நவராத்திரியாகும். சிவராத்திரி தினத்தன்று இருந்து விடிய விடிய கண்மியத்தில் சிவனை மனமுருகி வழிபட்டால் நினைத்தது அனைத்தும் நடைபெறும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்புமிக்க இந்த நாளில் தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிழக்கு கோபுர வாயில் திரளான பக்தர்கள் வருகை புரிந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த பக்தர்கள் விடிய விடிய கண்ணியத்து சிவனை வழிபட்டு செல்வதற்காக காத்திருக்கின்றனர். முன்னதாக மகாசிவராத்திரியை முன்னிட்டு சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் சிதம்பரம் நடராஜர் கோவில் நடைபெறும் நாட்டியாஞ்சலி விழா சிறப்பு வாய்ந்ததாகும். இத்தகைய சிறப்பு மிக்க இந்த நாட்டியாஞ்சலி விழா கொரோனா தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோயில் உள்ளே நடைபெறவில்லை. ஆனால் தெற்கு கோபுர வாயிலில் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் நாட்டியாஞ்சலி விழா வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நாட்டியாஞ்சலி விழாவில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து நடன கலைஞர்கள் தங்களது நடன கலையில் உள்ள திறமைகளை வெளிப்படுத்த வருகை புரிந்துள்ளனர். பரதநாட்டியம், கதகளி, குச்சிபுரி உள்ளிட்ட நடனங்களை ஆட உள்ளனர். குறிப்பாக இன்று தொடங்கும் நாட்டியாஞ்சலி விழா வருகின்ற 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் நாளான இன்று இத்தாலி நாடு ஹைதராபாத், பெங்களூர், ஜெய்ப்பூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த நடன கலைஞர்கள் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி உள்ளிட்ட நடனங்களை ஆடி தங்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். பத்மபிரியா, தொடர்ந்து இன்னும் 5 நாட்கள் நடைபெற உள்ளது இந்த நாட்டியாஞ்சலி விழா. பத்மபிரியா பிரசன்னா, இந்த விழாவை ஒட்டி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் சார்பில்? தமிழக அரசின் சார்பில் வந்து இந்த விழாவில் வந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் வந்து தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. அதிக அளவு பக்தர்கள் சிதம்பரம் நடராஜர் பஞ்சபூத தலங்கள் ஆகாயத்தலமாக விளங்கும் தலங்கள் நடராஜர் கோயில வந்து அதிக அளவு பக்தர்கள் வருகையப்படுகிறதா வந்து நடராஜர் கோயில வந்து போலீசார் வந்து அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளில வரவங்களுக்கு வந்து கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கும் அடிப்படையில வந்து தற்போது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வந்து மாஸ்க், முகக்கவசம் மற்றும் சானிடைசர் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டு கொரோனா தொற்று குறித்த வாசனங்களும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பத்மபிரியா, நன்றி. பிரசன்னா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு. தொடர்ந்து காட்சிகளை பார்க்கலாம். Thank you.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் சிவராத்திரி கொண்டாட்டங்களின் விவரங்களையும் நேரலை காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு.